வெல்கம் டு மாஸ்டர் மாடல் தமிழ் சேனல் நண்பாஸ். டுடே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் இது. ஒன்றும் இல்லை நண்பா, அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, சாக்லேட் பணியாரத்துக்கும் மினி சாக்லேட் லாவா கேக்குக்கும் அவருக்கு டிஃப்ரெண்ட் தெரில. நண்பா, இந்த வீடியோ நல்லா உங்களுக்காக தான் பார்த்துக்கோங்க. சாக்லேட் கேக்குங்கிறது வந்து லாவா கேக், மினி சாக்லேட் லாவா கேக்குங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நம்ம பணியார கல்லையே வந்து உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக கேக் மாதிரியே பேக் பண்ணி எடுக்கிறது. ஆனால் இந்த நம்ம சாக்லேட் பணியாரங்கிறது வந்து அப்படி கிடையாது. அரிசி மாவில் நம்ம ட்ரெடிஷ்னல் படி வந்து நம்ம வந்து பண்ணுவோம். நம்ம ட்ரெடிஷ்னல் படி வந்து நம்ம வந்து உங்களுக்கு நார்மல் பணியாரம் போட்டு அதுக்கு மேலே வந்து டிப் பண்ணுறது வந்து சாக்லேட்டை டிப் பண்ணுறது வந்து சாக்லேட் பணியாரம். மோஸ்ட்லி அந்த மாதிரி சாக்லேட் பணியாரம் யாரும் ரெசிபியில் போட்டிருக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி போட்டதுக்கு ரீசன் வந்து சாக்லேட் பணியாரம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு தர்றதுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரணுங்கிறக்காட்டி தான் அந்த அரிசி மாவு பணியாரத்தில் அந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுது. ப்ராப்பரான வந்து சாக்லேட் மினி லா சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்னென்னா, ஓரியோ பிஸ்கட் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இது இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஓரியோட இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து யூ நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்காக தான். ப்ராப்பரான மினி சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து பாருங்கள். முக்கியமாக என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மேலும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா. அவ்வளோதான், நம்ம வீடியோக்குள்ளே போவோமா. எப்படி வந்து ப்ராப்பரான மினி சாக்லேட் லாவா கேக் எப்படி பணியாருக்கல்ல சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஓரியோ மட்டும் நீங்கள் வந்து ஒரு 35 ரூபீஸ் ஓரியோ கட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து டைரி மில்க் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னா 5 ரூபா டைரி மில்க் வந்து நீங்கள் 5 லிருந்து 6 எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 5 லிருந்து 6 பீஸ் பணியாரம் உங்களுக்கு மினி சாக்லேட் லாவா கேக் வர மாதிரி பண்ணுறேன். இல்லை அதுக்கு மேலே வேணும்னா அது தகுந்த மாதிரி டெய்ரி மில்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து அவ்வளோதான். நான் வந்து 5 டைரி மில்க் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள். கேக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு ஒரே பிஸ்கட்டை பிரித்து நம்மளோட ஜாருக்குள்ளே நம்ம போடுறோம். இது வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து அரைச்சதுக்கப்புறம் நண்பா பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மில்க்கு அதில் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கு, நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி வந்துன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லாவா கேக்கு உண்டான இதையே வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பணியாரக்கல்ல எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் ஆட் பண்ணுவோம் நண்பா. ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிடும். ஆயில் மட்டும் தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணாமல் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த மேக்ஸிமம் நான் வந்து 4 பேர்த்துக்கு தான் செய்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊற்றி முடித்ததுக்கப்புறம் டைரி மில்க் மட்டும் நீங்கள் வந்து 5 ரூபா டைரி மில்க் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து ட்ரெஷிங் கவர் பண்ணுற மாதிரி மறுபடியும் வந்து மேலே வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது ஃபுல்லாக வந்து அது வந்து கவர் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு மேக்ஸிமம் 5 லிருந்து 10 நிமிஷம் நீங்கள் வேக விட்ருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஷேடு அதோட ஸ்ட்ராபெரி க்ரீமோட எசன்ஸ் வந்து நடுவில் இருக்கும். இது வந்து இப்போ வந்து 40% வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ட் நெக்ஸ்ட் மாதிரி மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் வெந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான லாவா கேக் செம்மையாக இருக்கும். குழந்தைகளுக்கு தரலாம், நீங்கள் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, ஃப்ரீயாக இருக்க டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்து தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்களோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பா, நான் செஞ்சு ஜம்முன்னு டேஸ்ட் பார்க்குறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பட்டாரு தரேன். ப்ளீஸ், பை கைஸ்.